फ्रेंड्स नाम इनकी वीडियो चप्पलुक्कु एप्पडि प्रिंटिंग पोडुरदु प्रिंटिंग पोट्टा एप्पडि नल्ला इरुक्कुम अप्पडिंगिरद अंद वीडियोल उंगलुक्कु काट्ट पोरेन। फर्स्ट वंदु इंद मादिरि ओरु क्लाम्प सेट पण्णि बोर्ड सेट पण्णिक्कोंग। इप्पडि बोर्ड सेट पण्णिट्टु इंद चप्पल एंगे नेवरागद अलवुक्कु इप्पडि उक्कार वच्चि अंगंग पेस्ट पोट्टु अना कीळ काट्टुंग। अंगे पेस्ट पोट्टु ओट्ट वच्चिरुंग। अब चप्पल एंगेयुमे नेगुराधु फिक्सडा उक्कांदुक्कुम। राइट हैंड लेफ्ट हैंड रेंडु पक्कमुम नींगा इंद मादिरि ओट्टिक्कलाम। इप्पडि वच्चिक्कोंग। इप्पो इदुल करेक्टा मेल काट्टुंग। इप्पो करेक्टा अंद मार्किंग नेरा नाम इंद वीडियोवा नाम इदु वंदु नाम सेट पण्णिक्कोम अंद चप्पला। सो इदु मार्किंग करेक्टा इरुक्कुम। नींगा इप्पडि तूक्किक्कलाम पण्णिक्कलाम। इंद क्लाम्प नम्मकिट्टेये इरुक्कु। इंद क्लाम्पोड विलै 450 रूपाय वांगिक्कलाम। இந்த பிரிண்டிங் போர்டு நீங்க உங்க இடத்துல செஞ்சிக்கலாம் இல்லனா ஆர்டர் கொடுத்தா செஞ்சிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல। இப்போ இந்த செப்பலை கட்டிங் பண்றீங்க, செருப்பை தேக்கறீங்க, செருப்புக்கு பின்னாடி இந்த மாதிரி ஓட்ட போடுறீங்க, ஓட்ட போட்டு முடிச்ச உடனே பிரைமர், இது பிரைமர். இந்த பிரைமரோட வேலை என்னன்னு கேட்டிட்டீங்கன்னா ஒரு டப்பால ஊத்தி இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்து அந்த பிரைமர்ல தொட்டு இப்படி இப்படி தடவணும். அப்பதான் வந்து இங்க் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் இழுத்துக்கும். அப்ப இங்க வந்து என்னன்னா ஒரு லைஃப் கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து சாதாரணமா இங்க ஒரு 15 நாள்னா இது ஒரு 30 40 நாள் அந்த மாதிரி ஒரு லைஃப் வரும். சோ அதுக்காக அதுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா இப்படி இந்த இது செட்டிங்ஸ் பண்ணி முடிச்சிட்டு இதையும் செட்டிங் பண்ணி முடிச்சிட்டு இதை வெச்சிட்டு இது வந்து இங்க் Black கலர். இப்போ நான் Black கலர் எடுத்துர்க்கேன். இந்த Black கலருக்கு mix பண்றதுக்கு ரெடியூசர், இதுக்கு பேர் வந்து ரெடியூசர். இது வந்து போர்டு க்ளீன் பண்ணலாம், கை கால் க்ளீன் பண்ணலாம், இங்க்ல கலக்கலாம். சோ இது கலந்துட்டே ஏற்கனவே கலந்துட்டே, சோ அதனால நீங்க கலக்க தேவையில்லை। सो ब्लैक कलर इंक प्राइमर अदक एक्स्ट्रा इंक नम्बर सो इत ब्लैक कलर इंक इंक वो मैक्सिमम और 500 600 चप्पल के नम्बर प्रिंटिंग सो इतना सो इन अत वीडियो ना एपी ना प्रिंटिंग अप्ले पड़े ना काटे। ओके वनकम फ्रेंड्स नाम इनकी वीडियो चप्पलुक्कु एपी प्रिंटिंग प्रिंटिंग एपड़ी नल अभी அந்த வீடியோல உங்களுக்கு காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாம்ப செட் பண்ணி போர்டு செட் பண்ணிக்கோங்க. இப்படி போர்டு செட் பண்ணிட்டு இந்த செப்பல் எங்க நெவராகாத அளவுக்கு இப்படி உட்கார் வச்சி அங்கங்க பேஸ்ட் போட்டு انا கீழ காட்டுங்க. அங்கங்க பேஸ்ட் போட்டு ஒட்ட வெச்சிருங்க. அப்பதான் செப்பல் எங்கயுமே நெகுராது, ஃபிக்ஸ்டா உட்காந்துக்கும். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டு பக்கமும் நீங்க இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்படி வெச்சுக்கோங்க. இப்போ இதல கரெக்ட்டா மேல காட்டுங்க. இப்போ கரெக்ட்டா அந்த மார்க்கிங் நேரா நம்ம இந்த வீடியோவை நம்ம இது வந்து நம்ம செட் பண்ணிக்கிறோம் இந்த செப்பலை. சோ இது மார்க்கிங் கரெக்ட்டா இருக்கும். நீங்க இப்படி தூக்கிக்கலாம் பண்ணிக்கலாம். இந்த கிளாம்ப் நம்மகிட்டயே இருக்கு. இந்த கிளாம்போட விலை 450 ரூபாய் வாங்கிக்கலாம். இந்த பிரிண்டிங் போர்டு நீங்க உங்க இடத்துல செஞ்சிக்கலாம் இல்லனா ஆர்டர் கொடுத்தா செஞ்சிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல। இப்போ இந்த செப்பலை கட்டிங் பண்றீங்க, செருப்பு தேக்கறீங்க, செருப்புக்கு பின்னாடி இந்த மாதிரி ஓட்ட போடுறீங்க, ஓட்ட போட்டு முடிச்ச உடனே பிரைமர், இது பிரைமர். இந்த பிரைமரோட வேலை என்னன்னு கேட்டிட்டீங்கன்னா ஒரு டப்பால ஊத்தி இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்து அந்த பிரைமர்ல தொட்டு இப்படி இப்படி தடவணும். அப்பதான் வந்து இங்க் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் இழுத்துக்கும். அப்ப இங்க் வந்து என்னன்னா ஒரு லைஃப் கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து சாதாரணமா இங்க் ஒரு 15 நாள்னா இது ஒரு 30 40 நாள் அந்த மாதிரி ஒரு லைஃப் வரும். சோ அதுக்காக அதுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா இப்படி இந்த இது செட்டிங்ஸ் பண்ணி முடிச்சிட்டு இதையும் செட்டிங் பண்ணி முடிச்சிட்டு இதை வெச்சிட்டு இது வந்து இங்க் Black கலர். இப்போ நான் Black கலர் எடுத்துர்க்கேன். இந்த Black கலருக்கு mix பண்றதுக்கு ரெடியூசர், இதுக்கு பேர் வந்து ரெடியூசர். இது வந்து போர்டு க்ளீன் பண்ணலாம், கை கால் க்ளீன் பண்ணலாம், இங்க்ல கலக்கலாம். சோ இது கலந்துட்டே ஏற்கனவே கலந்துட்டே, சோ அதனால நீங்க கலக்க தேவையில்ல। சோ Black கலர் இங்க் பிரைமர் அதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இங்க் நம்மகிட்டயே இருக்கு। சோ இது Black கலர் இங்க். சோ ஒரு இங்க்ல வந்து மேக்ஸिमम ஒரு 500 600 செப்பலுக்கு நம்ம பிரிண்டிங் போடலாம். சோ இதுதான். சோ இப்போ நாம அடுத்த வீடியோல நான் எப்படி நான் பிரிண்டிங் போடுறதுங்கறத அப்ளை பண்றத நான் காட்டுறேன். ஓகே